கர்நாடக மாநிலம் மங்களூருவில் ஆட்டோவில் வெடிகுண்டு வெடித்தது தொடர்பான வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்படும் என அம்மாநில ஏடிஜிபி அலோக் குமார் கூறியுள்ளார். வெடிகுண்டு வெடித்த இடத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை பார்வையிட்ட பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், குண்டு வெடிப்பு தொடர்பாக மைசூருவில் இரண்டு பேரிடமும் கோவையில் ஒருவரிடமும் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார். ஆட்டோவில் பயணித்த ஷரீக்கிற்கு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் தேசிய புலனாய்வு முகமையிடம் விசாரணை மாற்றப்படும் எனவும் கூறினாா்.